பாக்கி சார் ரெண்டு விஷயம், இதில் என்ன ஒரு பெரிய சீக்ரசி, இது என்ன ஒரு பெரிய ஒரு இராணுவ ரகசியமா, அது என்ன, அது வந்து சீக்ரசி ஷ்ரௌடிங் இன் தட்ன்ற முதல் கேள்வி ஒன்று அவர் வைக்கிறாரு, அதை நான் வைக்கிறேன். ரெண்டாவதாக இன்னொரு வைக்க வேண்டிய விஷயமும், ராஜீவ்காந்தி தான் கொண்டு வந்தார், கிரெடிட் காங்கிரஸுக்கு தான், அவருடைய கனவு நினைவாயிடுச்சு, அவர் ஆத்மா சாந்தியாடும் திருப்பி திருப்பி சொல்வதன் நோக்கம், மோடி பாஜக கொண்டு வந்ததுன்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோடு போடுவதற்காக இதை நம்ம ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்கணும். லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்திய நாடாளுமன்றத்தில், அதுக்கு யாரும் சாந்தி பூஷனை சொல்கிறது இல்லை. 67 சாந்தி பூஷன் பாரதி ஜனசங்கில் இருந்தபோது மசோதாவை, தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார், அது 67 சரிங்களா. அப்புறம் ஒய்பி சவான், மூத்த காங்கிரஸ் தலைவர், இந்திரா காந்தி காலத்திலும் நேரு காலத்தில் இந்திரா காந்தி பெரிய மூத்த தலைவராக இருந்தார், அவர் தான் கட்சி தாவல் சட்ட சட்டத்தை கொண்டு வந்தார் 1967 ரைட்டு. ஆனால் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார், ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லுவோம். லோக்பால் மசோதாவை 2011 இதே காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து அப்படி யார் சொந்தம் கொண்டாடுகிறாரு சார். கிரிக்கெட்டில் எல்லா பேட்ஸ்மேனும் நல்லா தான் விளையாடுவாங்க, நிறைய ஸ்கோர் வரும், உங்களை நீங்கள் கிரிக்கெட் ஆர்வலாக இருக்குதுனால சொல்லுங்க, வின்னிங் ஷாட் அடித்தவனுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன, ரைட், அவர் கொண்டாடுவாங்க கொண்டாடுவாங்க. ஆக நீங்கள் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே செய்கிறார்கள், பாராட்டுக்கிறோம், யாரும் புறந்தள்ளல, யாரும் இருட்டடிப்பு செய்யலை, பாரத பிரதமர் அதை செய்கிறார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், காஷ்மீருக்கு சிறப்பந்தஸ்து கொடுப்பதற்கு கொடுத்ததன் பின்விளைவுகளை ரொம்பவும் கஷ்டப்பட்ட சகித்து, அதாவது இப்படியெல்லாம் நமக்கு உரிமையே இல்லாமல் ஆகிவிட்டது, ரொம்ப வருத்தப்பட்டு கடிதம் எழுதுவார் யார் தெரியுமா, பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், ரைட்டு. அவங்களுக்கே இந்த பண்ணியில் காஷ்மீரில் நம்ம நாடு, நம்ம மண், நம்ம மாநிலம், நம்மளால் உரிமை கொண்டாட முடியல, இத்தனைக்கும் காஷ்மீர் தான் அவங்களோட ஆரிஜன், இந்திரா காந்தி நேருகள். அப்போது அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது யார், நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தர் செய்வார்கள். அப்புறம் நண்பர் சந்திரசேகர் சொன்னார், இது அப்போயே இந்த சோனியா காந்தி அவர்கள் கடிதம் எழுதினால் பதிலே பேசலை அப்படின்னா, பரத் நீங்கள் கேட்குறீங்க பாக்கி லஞ்சு சாப்பிடலாமான்ட்டு, நான் பதிலே பேசலை, வாங்க என் டூ வீலரில் வாங்க அப்படின்னு உங்களுக்கு கூட்டு போய் நல்ல ஹோட்டலில் கூட்டு போனேன் வச்சுக்கேன், நான் கேட்டுகிட்டே இருக்கேன் லஞ்சு சாப்பிட்றீங்களா, லஞ்ச் நம்ம சாப்பிட்டுருக்கோம், ரைட்டு, கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பதிலே பேசலையா, செயலில் பேசுகிறாருன்றீங்க, செயல். ஆனால் அது 9 வருஷமா சார், சார் நான் அதுக்கான சூழல் சந்தர்ப்பம் வருது இல்லை, வரும்போது அதை கரெக்டாக அந்த டைமில் பண்ணுறேன், சாப்பாடு ஆன பிறகு தான் சார் சாப்பாடு. நான் என்னோடய கேள்வியை அந்த இடத்துல வைக்கிறேன், பல பிராந்திய கட்சிகள் இன்னைக்கு ஆம் ஆத்மி உட்பட பல கட்சிகள் பெண்களை கவர்வதற்கான பல்வேறு திட்டங்களோடு உள்ளே வராங்க, பல இடங்களில் வந்து அவங்க அதை போய் ரீச்சும் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு இடத்துல சக்ஸஸ் ஃபார்முலாவும் இருக்குது. அப்போது இங்கே ஒரு ப்ரெஷர் பாஜகவுக்கு இருக்கா ஏதோ ஒரு வகை, ஏன்னா இலவசங்களுக்கு எதிர்ற இமேஜும் கொடுத்துட்டாங்க, நாளைக்கு அவங்க நேரம் வந்து நான் 2000 தரேன் 1000 தரேன்னு சொன்னால் மக்கள் எடுபடாதுன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து தூசி தட்டி பண்ணும் பொழுது ஒரு பார்வை அவர்கள் மீது வரப்போகிற எண்ணம் இருக்குமா சார்? எல்லா கட்சிகளையும் தேர்தல் வாக்குறுதிகளில் பெண்களுக்கான நலத்திட்டங்களை தான் முதல்ல அதிகமாக சொல்லுவாங்க. உஜ்வலா திட்டம் யார் கொடுத்தது, எதுக்காக கொடுத்தாங்க, யாருக்கு பாதிப்பு பலன் அப்போ அறிவிச்சார்ல, அப்போ என்ன தெரியுமா, பெண்கள் சமையலறையில் இந்த விறகு அடுப்பில் இதனால் கண் புகையிலால் அவசப்படுறாங்க, இவங்களுக்கு ஒரு விடிவா காலம். அப்புறம் திறந்த வழி கழிப்படுத்த அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்தார். இது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் அல்ல, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 75% 75% பெண்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். இதே காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக எல்லாம் தான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்களில் பிரதானமாக இருப்பது பெண்கள் நல திட்டங்கள். இப்போ இவங்களே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததில் வாக்குறுதிகளில் இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமைகளும் சொல்லவே இல்லையா, அதெல்லாம் அரசியலுக்கு தானே, அதெல்லாம் சொன்னால் பெண்கள் வாக்காளர்களை கவரலாம், பெண்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, பெண்கள் விஷயத்தில் ஆண்களுக்கு என்ன தெரியும் வித்தியாசம், 4 பெண்கள் கூடிதான் காமன் மேன், சாதாரண அடிநிலையில் இருக்கிற உழைக்கும் வர்க்கத்தினர், ஏமா நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடலாமான்னு 4 பேர் பேசுனா சாலிடாக அவங்க பெண்கள் ஒரு 10 பேர் 15 பேர் தொகுப்பாக போட்டுருவாங்க. இது ஒரு கட்சிக்கு ஆதாயமாக இருக்கும். நான் அரசியல் நான் எந்த கட்சியும் சொல்ல, எல்லா கட்சிக்கும், ஆனால் ஆங்கிலத்தை ஆண்கள் அப்படி இல்லை, சந்திரசேகர் சார் ஒன்று நினைப்பார், நான் ஒன்று நினைப்பேன், பிரியன் சார் ஒன்று நினைப்பார், ராமன் சார் ஒன்று நினைப்பார், நீங்கள் ஒன்று நினைப்பீங்க. ஆக இது ஆண்கள் விஷயத்தில் இருக்கும் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் பெண்கள் விஷயத்தில் ஒருமித்த சித்தர். ஆகையினால தான் தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க, இது இயல்பு, அது யதார்த்தம். அப்போ இது வந்து நம்ம தேர்தலையும் மனதில் வைத்து தான் கொண்டு வந்திருக்காங்கன்ற முடிவு. எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிகளோட வாக்குறுதிகளும் மையப்படுத்துவது பெண்கள், நாரி சக்தின்னு பாரத பிரதமர் 100க்கு 100 1000 1000 தடவை சொல்லிட்டார். பெண்களுக்கான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துகிறார், சப்கா சப்கா விகாஸ் அந்த மாதிரி அவருக்கு அந்த இருக்கு.
இயல்புதான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ யாருமே செய்யாத புதுசாக செஞ்சுட்டாங்க எலெக்ஷனுக்கு தான் சொன்னால். நான் ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ நலத்திட்டங்களை மற்ற கட்சிகள் அறிவிக்கட்டும், அது அறிவிச்சுட்டு இதெல்லாம் தேர்தலுக்கு அல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது தேர்தல் எதையுமே அறிவிக்காமல் தேர்தல் களத்தை பாட்டி அது களத்தை எதிர்கொண்டு அவங்கெல்லாம் அறிவித்து விட்டு தேர்தலை சந்திக்கிறார்கள். சந்திரசேகர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் இதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ண வேண்டிய அவசியம். நானும் கேட்கல, இதை கனிமொழி அவர்களும் கேட்குறாங்க, எல்லோரும் கேட்கணும். நான் கூட கேட்பேன், எதுக்கு கூட இருந்தாங்க, ஏன், ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வெயிட் காரணமாக ஒரே நோக்கமாக ஒரே ஒரு காரணம் இருக்கும். பிரேக்குக்கு போய் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன். இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு திட்டத்தை கடந்த காலங்களில் எந்தெந்த கட்சிகள் தீவிரமாக நிராகரித்தன, எந்தெந்த கட்சிகள் மசோதாவை நாடாளுமன்றத்தில் கிழித்து போட்டன தெரியும். அவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை காங்கிரஸ் கட்சியும் மறுப்புக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும் கன்வின்ஸ் செஞ்சாலே போ. ஒரு குழந்தை பள்ளத்தில் விழுந்தது சார், முதல்ல ஒருத்தர் பார்க்கற அந்த குழந்தை பாவங்க, கை கால் வலிக்குதோ என்னமோ, இங்கேயாவது அடிபட்டிருக்கோ அப்படின்னு பார்த்து நின்றுட்டே இருக்கார். இன்னொருத்தர், ஐயோ பாவம் பசிக்குது அப்படிங்கிறார். மூணாவது ஆள், இன்றைக்கு பாரத பிரதமர் நினச்சிங்களேன், ஒரு கரெக்டாக நேராக போய் பள்ளத்தில் குதிக்கிறாரு, குழந்தைய தூக்கி வெளில வந்துடுறாரு. ஆ, நான் சொன்னேன் அந்த குழந்தைக்கு வலிக்கும் பாவம் அப்படின்ட்டு முதல் ஆள் சொல்கிறாரு. ரெண்டாவது ஆள், எதுக்கு ரகசியமாக வச்சுட்டு டக்குன்னு குதிக்கிறீங்க, நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த மகளிர் இடஒதுக்கீடு குதிச்சிட்டாரு. மோடி இறங்கிட்டாரு. நீங்கள் அவர் எது அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு நிச்சயமாக எதிர்ப்பு வராது. இப்போ எதிர்கட்சியே ஒரு பக்குவமாக வந்துருச்சு, அதனால் தைரியமாக கொண்டு வந்துடலாம், ஆதரவு கிடைக்கும் எண்ணமாக இருக்கலாம் சார். இந்தியா பிளாக்கு ஐஎன்டிஏ பெரிய லெவலில் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனைகள், எந்த மசோதாக்களுக்கும் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டே எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் கண்ணா. அப்போ இந்த எண்ணம் ஐயப்பாடு வர்றதுன்றது ஆச்சரியமாக இருக்குல்ல மோடிக்கு. அந்த துணிவு தான் அவர்கிட்ட இருக்கிற விஷயம். இன்னி கூட ஒரு விஷயம் தெரியுமா, பல பேர் கவனிக்க தவறிவிட்டார்கள். ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதில்லை, நீக்கப்பட்டது தவறுன்னு எந்த கட்சியும் சொல்ல, ராகுல் காந்தி உட்பட. ராகுல் காந்தி அவர் காஷ்மீர் போனாரே, அங்கே போய் என்ன சார் தரணும், ரெண்டுத்தையும் யூனியன் பிரதேசம் நாங்கள் ஆகிட்டீங்க, நாங்கள் வந்து மாநிலங்கள் ஆக்குவோம், தேர்தல் நடத்துவோம், அதான் சொன்னாரே தவிர, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 370 கொண்டு வரும்னு சொல்ல. ஆக மனத்துள்ள எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் நல்ல எண்ணம் இருக்குது. நான் பாராட்டுகிறேன் இந்தியாவோட அனைத்து கட்சிகளுக்கு நல்ல எண்ணம் இருக்கு, செயல்படுகிறது தான் நமக்கு முக்கியம். ஆனால் இங்கே பிரச்சனையே என்னென்னா, இதில் ஒரு சினிஸ்டர் பிளான் இருக்குது. இந்த 2029 கொண்டு வரணும், டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் போது கடுமையாக வந்து தென்னகத்தை சேர்ந்த தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா 40 தொகுதி இருக்கிற இடத்த 27 ஆக போகிறீங்க, 30 இருக்கிற இடத்த 20 ஆக்கிடுவீங்க. அப்போது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானாக்கெல்லாம் பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும். இந்த பக்கமாக இப்படி ஒரு மிட்டாயை இப்படி கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு கசப்பு மருந்தை கொண்டு வராரா? இது சார், இது அவங்களுக்கு பிஜேபிக்கு மட்டும் இல்லை, இது இப்படி ஒரு நிலைமை இருந்தால் வட மாநில கட்சிகளுக்கும் சாதகமாக தான் அமையும். ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தள், சிவசேனா, இதெல்லாம் திராவிட கட்சிகளா? பட் அங்கே என்ன பிரச்சனைனா, பிஜேபிக்கு ஒரு பேஸ் இருக்குது, தென்னகத்தில் பிஜேபி பேஸ் இல்லாத நேரத்தில் இதை சுருக்கிறாங்களா? இல்லை இல்லை, அதுதான் அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ நாளைக்கு ஒரு தேர்தல் வந்து ஒரு மிராக்கல் நடந்துச்சுங்களேன், வட மாநிலத்தை வாக்காளர்கள் அதிகமாக இருந்து, வட மாநிலத்து வேட்பாளர் அதிகமாக இருந்தால் எந்த கட்சி, வட மாநிலத்து கட்சிகள் அதிகமாக இருக்கிற அவங்க தானே வருவாங்க, மெஜாரிட்டியாக ஆம் ஆத்மி வருது. என்னன்னா, பாஜக வட மாநில கட்சி தான் இங்கே பார்க்குறாங்கன்றதான் குற்றச்சாரம். அது அது பார்வை, நான் நான் அதை நான் குறை சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது. முர்முவை பற்றி சொல்கிறாங்க, திரௌபதி அதாவது மாண்புமிகு மேதகு குடியரசுத் தலைவர் ஏன் கூப்பிடல அப்படின்னு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 2025 நடக்கும்ல, அப்போ அவங்கள அழைக்கலைன்னா கடுமையாக விமர்சிங்க. அப்போ ரெண்டு பார்லிமெண்ட் செஷன்லையும் சேர்ந்து ஜாயின், இதுக்கெல்லாம் கூப்பிடலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனென்றால் இவர்களா ஓட்டு தொடக்கத்துக்கு தான் அவர் சொன்னார், தொடக்கத்துக்கே வரல. குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் அழைக்கப்படாது குறித்து விமர்சிப்பவர்கள் யாருமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த அம்மாவை தேர்ந்தெடுக்கல. அதை பார்க்க காங்கிரஸ் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்கன்னா, சோசியலிஸ்ட், செக்யூலர் போன்ற வார்த்தைலாம் காணாமலே போச்சு சார், யார் சார் அந்த ரப்பர் போட்டு அழிச்சது அப்படின்றது தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கப்பட்ட விஷயங்களில் இல்லைன்றாங்க. இது தன்னால் இருந்திருக்கு, இன்றைக்கி புது பாராளுமன்றம் போகும்போது இதெல்லாம் அழிச்சிருவாங்களா? இல்லை, எனக்கு அதை பற்றி உறுதியாக தெரியல. இது இன்றைக்கு நானும் சமூக ஊடகத்தில் பார்த்தேன், கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற அந்த ப்ரியாம்பிளில் இருக்கிற எல்லாத்தையும் உடனடியாக நீக்குவாங்களான்னு தெரியல, அப்படி எனக்கு தகவல் தெரியல. அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்? இது என்ன, இதுவும் ஒரு திசை திருப்பு, அரசியல் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க? இது அரசியல் குற்றச்சாட்டு, திசை திருப்பு முயற்சியாக தான். ரைட், இது பாஜகவுக்கு அதில் ஈடுபடல. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் சொன்னேன், நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் சார், அங்கே வந்து இட்லி இது இட்லி கேட்குறேன். இல்லை இல்லை இல்லை, இங்கே இட்லியெல்லாம் கிடையாது சார், தோசை தான் சார்,
அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நான் தோசை போய் மறுநாள் போய் தோசை கேட்குறேன். நான் வந்து ஒரு தோசைன்னு கேட்டோடனே உங்கள் ரவா தோசை கேட்குறேன். ஏன் சார் ரவா தோசை ஏன் சார் கேட்குறேன், ஆனால் நான் மசாலா தோசை தோசை தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிச்சு. எல்லாருக்கும் பெண்கள் இடஒதுக்கீடு எல்லாருக்கும் தேவைன்னு வரவேற்கிறீங்க. அது கொண்டு வந்த உடனே ஓபிசி வரணும், ஏன் இது வரணும், அது வரணும், ஏன் நிர்பந்தனை, முதல்ல இனிஷியேட் பண்ணிட்டோம். எஸ்சி எஸ்டி எதுவுமே தொடக்கத்திலே செட்ரேட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு இல்லை 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 படிப்படியாக இதை செப்பனிடலாம். எல்லா மசோதாவையும் பின்னாடி திருத்தங்களை கொண்டு வந்து கட்சி தகவல் சட்டத்தில் அப்படி ஒரு முயற்சி நடந்து இராசடி இந்த நிறைவேற்றிருக்காரு. அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் கொண்டு வரதுக்கு வடிவெடுங்க.